மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் பண்பு பெயர் புணர்ச்சி அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம தன்னுற்றி இரட்டல் அப்படிங்கிற விதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற வரையும் பார்த்தாச்சு. அதாவது ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ தன்னுற்றி இரட்டல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பண்பு பெயர் புணர்ச்சி தொடர்ச்சி மூன்றில் தன்னொற்றி இரட்டல். ஸோ இது வந்து நம்ம ஸ்லைடுக்காக போட்ட ஒரு பகுதி. தன்னொற்றி இரட்டல் அப்படிங்கிறது பாருங்கள், தன்னொற்று இரட்டல், தன்னுடைய ஒற்று இரட்டித்து ஒழித்தல். இப்போ உதாரணத்துக்கு ரு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதோட ஒற்று என்ன அப்படின்னா இரு. அந்த மாதிரி தன்னுடைய ஒற்று இரட்டித்து ஒழித்தல் அப்படிங்கிறது தான் தன்னொற்று இரட்டல் அப்படின்னு பெயர். இப்போ அதில் உதாரணத்துக்கு வெற்றிலை புணர்ச்சி தருக அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ வெற்றிலை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஈறுபோதல் முதல் விதி சரிங்களா, அதனால அது ஈறுபோதல் என்ற விதி. இப்படி மை விதி கெட்டது. அதுக்கப்புறம் வந்தது வெறு கூட்டல் இலை, ஏன்னா மை விதி கெட்டது அதனால் மீதம் என்ன அப்படின்னா வெறு கூட்டல் இலை. அதுக்கப்புறம் இந்த முதன்மை விதி என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல். நம்மளுக்கு முதன்மை விதி என்னது? தன்னொற்று இரட்டல். ஸோ அந்த விதியை இங்கே அப்ளை பண்ணணும், தன்னொற்று இரட்டல். இப்போ இதோட ஒற்று என்னது? இந்த ரூ இருக்கு இல்லையா, இதோட ஒற்று என்ன அப்படின்னா இற்று. அந்த ஒற்று என்னாச்சுன்னா இரட்டிது. இந்த வரங்க இருக்கு, வெறுங்கிறது என்னாச்சு? வெற்று அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்று கூட்டல் இலை. அதுக்கப்புறம் இங்கே இது குற்றியில உரம் ஆயிடுச்சு, இது குற்றியில உரம் ஆயிடுச்சு. குற்றியலபுரமாக இருந்து வருமொழி முதல்ல என்னாச்சு? உயிரெழுத்து இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின் போட்டு என்னாச்சு? இதில் உள்ள உகரம் போயிடுச்சு, மெய்யெழுத்து பேலன்ஸ் நிற்குது இல்லையா. அப்போ வே இற்று இற்று கூட்டல் இலை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றிலை அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உடல்மேல், அதுக்கப்புறம் உடல்மேல் உங்களுக்கு தெரியும், உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே முன்னாடி அடுத்த இதில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வெற்றிலை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஈறுபோதலுக்கு அடுத்து பாருங்கள் வெறு கூட்டல் இலை. இங்கே பாருங்கள் வெறு கூட்டல் இலை, இந்த இடத்துல முற்றும் அற்றொரு வழி அப்படிங்கிற விதியும் போடலாம். ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல முற்றும் அற்றொரு வழி போட்டோம் அப்படின்னா தன்னொற்று இரட்டல் எடுத்துட்டு முற்றும் அற்றொரு வழி போட்டோம்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குது, ஆனால் இருந்தாலும் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சியில் முதல் விதிக்கு அடுத்து என்ன விதி வரணும் அப்படின்னா முதன்மை விதி வரணும். இந்த முதன்மை விதி தான் என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல். ஸோ அதைத்தான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கோம். அப்போ தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே போடணும். ஸோ அதனால் இதை போட்டு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டக்குன்னு சில நோட்ஸில் இப்படி எழுதியிருக்காங்க, அது தவறானது. முற்றும் அற்றொரு வழி போட்டு எழுதக்கூடாது. எதுக்கு? இந்த தன்னொற்று இரட்டல் விதியில் முற்றும் அற்றொரு வழி வராது. ஒருவேளை இது குற்றியலுகரமாக இல்லாமல் முற்றியலுகரமாக இருந்தால் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே தான் வரணும், அதுவும் உயிர் வரின் உக்குரல் மீட்டரும் அந்த அளவுக்கு தான் போட முடியும் அதையும் சரிங்களா. அப்போ பாருங்கள் வெற்று கூட்டல் இல்லை தன்னொற்றி இரட்டல் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வெற்று கூட்டல் இல்லை அப்படின்னு உடல் உயிர் வந்து ஒன்றோ இது வெற்றிலை அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஸோ இது எழுதக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதி நானே அடிச்சிருக்கேன் சரிங்களா. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு எழுதுக்காக உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். நீ எப்படி தான் எழுதணும் அப்படின்னா வெறுமை கூட்டல் இல்லை, அதுக்கப்புறம் ஈறுபோதல், ஈறுபோதலுக்கு அப்புறம் வெறு கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னொற்று இரட்டணும். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறது இப்படி இந்த ரூ என்னாச்சுன்னா இதோட ஒற்று என்ன? இற்று. அந்த இற்று தான் இங்கே வந்து வெற்று அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதுக்கப்புறம் வெற்று கூட்டல் இலை, அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு சரிங்களா. வெற்று அந்த இடை நிலைமுறையிலே உள்ள மெய்யெழுத்து வரமுறையில் முதல் எழுத்து சேர்ந்து வெற்றிலை எப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா. சரி, சில எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா, சில உதாரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதியின் கீழ் புணரக்கூடிய சில புணர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னா சிற்று அது, அதுக்கப்புறம் சிற்றிடை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வெற்றிடம் அப்படிங்கிறோம், அதுக்கப்புறம் நெட்டிலை அப்படிங்கிறது. இந்த நெட்டிலை அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்குது சரிங்களா. இதெல்லாம் இதே மாதிரியில் வரக்கூடிய, இதே மாடலில் வரக்கூடிய மற்ற புணர்ச்சிகள் சிற்றூர், சிற்றிடை, வெற்றிடம் அப்படிங்கிறது, நெட்டிலை, இதெல்லாம் இருந்தாலும்
இந்த நெட்டிலே மட்டும் நம்ம புத்தகத்தில் இருக்குது சரிங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், சில எடுத்துக்காட்டுகளை நீ செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்நின்ற மெய்த்திரிதல், அடுத்த விதி என்ன அப்படின்னா முன்நின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிறோம். இதில் நிலைமொழியில் சரிங்களா உள்ள மெய் தெரிந்து ஒழித்தல், அதுதான் முன்னின்ற மெய்த்திரிதல். இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறோம், செந்தமிழ் புணர்ச்சி விதி தருக அப்படின்ட்டு. இப்போ செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் நான் மொழி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈறுபோதல் சரிங்களா, அப்போ ஈறுபோதல்னாக்கப்புறம் மெய் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் செம்கூட்டல் தமிழ், செம்கூட்டல் தமிழ். அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் திரிதல், முன்னின்ற மெய் திரிதல். இந்த மகர மெய் இருக்கு இல்லையா, இந்த மகர மெய் என்னாச்சு, நகர மெய்யாக தெரிந்தது. இங்கே பாருங்க எழுதியிருக்கேன், நிலைமொழி இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி புணரும். இந்த இடத்துல மகர மெய்யாக இருக்கணும், இந்த மகர மெய்யாக நிலைமொழி இறுதியில் மகர மெய்யாக இருந்துச்சுன்னா முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதியை நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. அப்போ முன்னின்ற மெய்த்திரிது, அதுக்கப்புறம் என்னது செந் சரிங்களா, சே இந்து. இந்த இந்து எப்படி இருந்துச்சுன்னா மகரமாக, மகரம் நகரமாக மாறியது. ஏன் மகரம் நகரமாக மாறியது, வருமொழி முதல்ல தா அப்படிங்கிற எழுத்து இல்லையா, இதோட இணையத்து என்னன்னா இந்து. ஸோ அதுக்கு தான் அதனால செந்தமிழ் அப்படின்னு அந்த தெரிந்தது அப்படிங்கிறோம். இதை வந்து இணையவம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க, இணையவம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பின்னாடி உனக்கு இதே செந்தமிழ் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக உனக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த என்னது அப்படின்னா முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிக்கு எடுத்துக்காட்டு மட்டும் இப்போ பார்க்குறோம். இது எதுக்கு சார், இந்த இடத்துல ஏன் சார் முன்னின்ற மெய்த்திரிதல் போடணும் அப்படிங்கிற விளக்கத்தை பின்னாடி நான் சொல்லியிருக்கேன். குறிப்பு என்ன அப்படின்னா, இங்கு இம் மகரம் இருக்கு இல்லையா, இம் என்ற மெய் வருமொழியில் உள்ள தகரத்துக்கு இனமாக இந்து, இந்தாக தெரிந்தது. அதாவது முன்னின்ற மெய்த்திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல் நிலைமொழி இறுதியில் மகரமை வந்தால் அது வந்து என்ன ஆகும்னா இந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி வருமொழியில் உள்ள அந்த தகரத்துக்கு, தகரம் இல்லாமல் மற்ற எந்த எழுத்து வந்தாலும் சரி அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இணையெழுத்துக்கள் திரிந்து ஒழிக்கும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எடுத்துக்காட்டுகள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிறதுக்கு செந்தளிர், செந்தொடை, செங்கடல், கருங்கடல். இந்த செங்கடல் கருங்கடல் இனிமைகள்லேயே வந்துடும் சரிங்களா. குறிப்பு செங்கடல் கருங்கடல் அப்படிங்கிறது இனிமைகள் என்ற விதிக்கு உட்பட்டது. இப்போ அடி இதானது முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் வராது சரிங்களா. அதை நான் எழுதிட்டேன், ஸோ எழுதிட்டு என்ன தடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் கவுனிங்க. இப்போ செந்தமிழ் அப்புணர்ச்சி தருக அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, செம்மை கூட்டல் மொழி ஈறுபோதல், அதுக்கப்புறம் செம்கூட்டல் மொழி நிலைமொழி இதில் மகரம் வந்ததுனால இந்த மகரம் நகரமாக தெரிந்தது முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிறது இப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னின்ற மெய் தெரிதல் அந்த தெரிஞ்சுன்னா மகரம் நகரமாக தெரிந்தது, அதுக்கப்புறம் செந்தமிழ் அப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கருங்கடல் செங்கடல் இது வந்து இனமிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்து பாருங்கள், இந்த தன்னுற்று இரட்டலில் முற்றும் அற்றுறவழி, ஏன் அப்படின்னா இது வந்து தன்னுற்று இரட்டலில் முற்றும் மற்றொரு வழி போட்டு தன்னொற்றி இரட்டல் அப்படின்னு போடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. எதனால அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே முதல் விதி ஈறுபோதல், இது பொது விதி, பண்பு பெருப்பிரச்சில் உள்ள பொது விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொது விதி ஈறுபோதல் முதல் விதியாக வந்ததுக்கப்புறம் அடுத்த விதி முதன்மை விதி. ஸோ இது இதை வச்சு தான் நம்ம அடுத்தது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, தன்னொற்று இரட்டலுக்கும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும் அப்படிங்கிறதுக்கும் இனமிகள், இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும்னு என்ன அர்த்தம், இந்த ஒற்று இரட்டிக்கும் அவ்வளோதான். இந்த வெறுங்கிறதுல இந்த ஒற்று இரட்டியது இல்லையா, வெற்று இந்த எற்று எப்படி இரட்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ தனிக்குறில் தான் அது, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன இல்லை, இங்கே ஒற்று அல்ல, அதனால என்னாச்சு அப்படின்னா தன்னொற்று இரட்டல் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இந்த வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற ஒரு ஒரு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும் இனமிகள், இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம், இதுக்கெல்லாம் இதில் உள்ள வேறுபாடு என்ன, எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு கருங்கடல் அப்படின்னா ககரத்துக்கு இனமான ஞகரம் வந்து கருங்கடல் அப்படின்னு ஆயிடும்.
அதுக்கப்புறம் முள்ளிலை அப்படி பார்த்தோம்னா தன் த அது தனிக்குறிமும் ஒற்று உயிருடன் இரட்டும் அப்படிங்கிறதை புறப்புறோம். தன்னொற்று வெறு கூட்டல் இலை அப்படின்னா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். அப்போ அதே மாதிரி இங்கே அப்போ தானே சார் இருக்குது, இங்கே வெற்கூட்டல் இலை, அப்போ தனிக்குறிமும் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி சில கேள்வி கேட்கணும் நீங்கள், சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா, ஆனால் இருந்தாலும் நீங்கள் நம்ம யோசிக்கணும் இல்லையா. இப்போ தனிக்குறில் வேங்கிறது தனிக்குறில் தான், இருங்கிறது மெய்யெழுத்து தான், இது உயிரெழுத்து. அப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு போட்டு இந்த தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துட்டு தனிக்குறில் தனது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதியை நம்ம பயன்படுத்தி அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, முதல் விதிக்கு அப்புறம் முதன்மை விதியை இங்கே பயன்படுத்தணும். அப்போ முதன்மை விதி என்ன அப்படின்னா, தன்னொற்று இரட்டல் பண்பு பெயருக்குன்னு உரிய விதி, சரிங்களா? பண்பு பெயருக்கு உரிய அந்த விதி தன்னொற்று இரட்டல், அந்த விதியை இங்கே பயன்படுத்தணும். இங்கே பயன்படுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உயிர்வரின் உட்கொள்ளும் இப்படி தான் பயன்படுத்தணும். இதுதான் சரியான, சரிங்களா? அதனால் இதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அப்போ அப்போ என்ன செய்கிறோம், இப்போ வெற்றிலை எப்படி செய்து தருவோம் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, வெறுமை கூட்டல் இலை, ஈறுபோதல், வெறு கூட்டல் இலை, அதுக்கப்புறம் தன்னொற்று இரட்டல், இந்த வெற்று வெறுங்கிறது வெற்றுன்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இது முற்றியழுகுரம், இதை முற்றியழுகுரத்தை குற்றியழுகுரமாக மாற்றணுங்கிறதுக்காக தான் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறாங்க. முற்றியழுகுரத்தை பயன்படுத்தி அப்படி எழுதக்கூடாது, முற்றுமற்றும் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதன்மை விதி என்ன, தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறதையே பயன்படுத்துகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது குற்றியழுகுரமாக மாறியது. அப்போ குற்றியழுகுரத்துக்குன்னு விதி என்ன அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், வெற்று கூட்டல் இலை, அதுக்கப்புறம் வெற்றிலை அப்படின்னு ஆயிடுச்சு. உடல் மேல் விருந்து ஒன்றுவது இயல்பு, அதுக்கப்புறம் வெற்றிலை அப்படின்னு, சரிங்களா? சில எடுத்துக்காட்டுகள் இப்போ சிற்றூர், சிற்றிடை, வெற்றிடம், நெட்டிலை அப்படின்றது, நெட்டிலை அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த சிற்றூர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சிற்றூர்ங்கிறது ஓரளாக தான் சொல்கிறேன், நீ தான் எழுதணும், இருந்தாலும் ஓரளாக சொல்கிறேன். சிற்றுங்கிற சிறுமை கூட்டல் ஒன்று பிரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மைவீதி கட்டுறோம், இருபது விதிப்பு மைவீதி கட்டுறோம், அதுக்கப்புறம் சிறு கூட்டல் ஊர், அதுக்கப்புறம் தன்னொற்று இரட்டல், சிற்று கூட்டல் ஊர், அதுக்கப்புறம் உடல் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும், அதுக்கப்புறம் சிற்று கூட்டல் ஊர், அதுக்கப்புறம் உடல் மேல் விருந்து ஒன்று இயல்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே இந்த சிற்றூர், சிற்றிடை, வெற்றிடம், நெட்டிலை, இது எல்லாமே இந்த விதியின் கீழே தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதியின் கீழ் புணரக்கூடிய புணர்ச்சிகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்த முனின்ற மெய் தெரிதல் சொல்லிட்டோம். நிலைமொழியில் உள்ள என்னது மெய் எழுத்து தெரிந்து ஒழிக்கிற அப்படிங்கிற மாதிரி, முனின்ற மெய் நிலைமொழியில் உள்ள மெய் எழுத்து தெரிதல். இப்போ அதுக்கு வந்து செம்மொழி, செந்தல், செந்தொடை இப்படின்னு நிறையா சொல்லலாம். நான் செந்தமிழ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். செம்மொழி செந்தமிழ் அப்படிங்கிறது செம் கூட்டல், செம்மை கூட்டல் தமிழ் இரு போயிடுச்சு, அப்புறம் செம் கூட்டல் தமிழ், அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிறது. இங்கே நிலைமொழியில் மகரம் வந்தால் அந்த மெய்யெழுத்து தெரிந்து ஒழிக்கும். எப்போ வருமொழிக்கு வரக்கூடிய வருமொழியில் வரக்கூடிய எழுத்துக்கு தகுந்த மாதிரி தெரிந்து ஒழித்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இந்த முன்னின்ற மெய் தெரிதல் இருக்கு இல்லையா, சில எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ செந்தளிர், செந்தொடை இதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்துருங்க. இதில் ஏதாவது இந்த பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்கள். தேங்க்யூ வெரி மச், சரிங்களா?